பொதுவாக பெரியாரிஸ்டுகள் இந்த திமுக லாபிகள் அண்ணா திமுக லாபிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நேரத்திலேருந்தே கொஞ்சம் மாதிரி என்ன அச்சத்தில் இருக்கு ஒரு அச்சத்தில் இருக்கிறது அந்த அச்சத்தில் இருக்கிறது உண்மை அதனுடைய இது என்னன்னு கேட்டால் ஏன்னா நேரத்துக்கு வந்த கூட்டம் வந்து இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் வராத ஒரு கூட்டம் ஜிஆர் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அண்ணா காலத்துல சொல்றீங்கன்னா எனக்கு பெரிய அளவில் கூட்டம் பற்றி இன்னும் சொல்ல போனால் சினிமா அரசியல் எல்லைகளை கடந்து பல பேர் வந்து யாருமே வந்து கேப்டனுக்காக வெறும் அஞ்சலி செஞ்சு போயிட்டாங்க ஆனால் கேப்டனுக்காக வந்து குரல் கொடுத்தாரு அண்ணாமலைன்னு சொல்லலாம் அப்போது இவங்களுடைய கூட்டணி கணக்கு அப்படின்றது வந்து நாளைக்கு பாஜகவாக போக வாய்ப்பு வாய்ப்பு விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வந்து தலைமை எடுத்தார் ஆனால் அந்த டைமில் வந்து பேசும்போது பழம் நழுவி பாலில் விழும் கூட சொன்னார் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் இருக்கிறார் பால் வந்து இறக்குறையார் வந்து பாஜக தான் பழம் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக நிர்மலா சீதாராமன் அவருடைய வருகை இதெல்லாம் நீங்கள் ஒத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்திங்க இணைச்சி இணைச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து தேமுதிக வந்து அவங்களுடைய பயணம் வந்து இந்த முறை வந்து ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ஜெயகுராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்ல சார் நேற்று விஜயகாந்த் அவர்களுடைய உடல் அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பிரேமலதா அவர்கள் ஒரு பேச்சு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா தேமுதிகவினுடைய எதிர்காலத்தை பற்றியும் கேப்டனுடைய கனவை வந்து நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் மாதிரி எடுத்திருந்தாங்க பொதுவாக வந்து ஒரு தலைவர் இறந்த பிறகு அந்த கட்சி வந்து தாழ்வு நிலைக்கு போகிறதுன்றது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இருந்தப்போவே சரிவை வந்து சந்திச்சுருந்தாங்க உண்மையாகவே நேற்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தனுடைய பேச்சு உண்மையாகவே தொண்டர்கள் மத்தியில் நிறைய எழுச்சி ஏற்பட்டாலும் உண்மையாகவே அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா இல்லை உண்மையை பேசுனா நம்ம வந்து கட்சி வந்து சரிவில் இருக்கிறதுன்றது அது உண்மைதான் எல்லாரும் அது வந்து நம்ம மாற்றி வந்து மூடி மறைக்க முடியாது அந்த கட்சி வந்து சரிவு தேமுதிக சரிவில் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான சரிவு வந்து பல கட்சிகளுக்கு ஏற்பட்டது தான் இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது சொல்லி அதை என்ன ஒரு மற்ற கட்சிகளுக்கும் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமை வரும்போது அதை வந்து தூக்கி நிறுத்திட்டாங்க அந்தந்த நிலையில் இப்போ தேமுதிக என்ன பர்சன்டேஜ் ஓட்டோன்றா அந்த பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரிவில் இருந்ததுன்றது உண்மை அது காரணம்னு கேட்டால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு தலைவர் இருக்கிறதும் செயல்பட முடியாத அளவுக்கு அவர் இருக்கும்போது பார்த்தினா அது வந்து சரிவில் இருந்ததுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிவு தான் ஆனால் இது போன்ற ஒரு துக்க நிகழ்ச்சியில் வந்து வந்திருக்கிற வந்து கோடானு கோடி மக்கள் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வராத மக்கள் கூட வந்து வர முடியாத மக்கள் கூட தொலைக்காட்சியிலையும் டிவிலையும் மற்ற வந்து மற்ற அதான் பொதுமக்கள் மத்தியில் வந்து ப பல தரப்பட்ட இடங்கள் இருந்து இன்னும் சொன்னால் நாடு கடந்து கூட பல பேர் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு அறைகோலாக வந்து அவங்க வந்து கேட்டீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய அந்த சபதத்தை ஒன்று நிறைவேற்றுவோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நடையில் பல ஊடகவியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சொல்கிறாங்க அந்த கட்சிக்கு என்ன சித்தாந்தம் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தான் இங்கே சித்தாந்தங்கள் வந்து வந்து திராவிட சித்தாந்தம் தான் அவரும் மாற்றிலாம் எதுவும் சொல்லவே இல்லை பட் என்னென்னா திமுக திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக இருந்திருக்கிறாருன்றது கூட நம்ம வந்து ஒரு ஒரு சித்தாந்தமாக கூட இவங்க எடுத்துக்கலாம் ஆனால் பொதுவாக பெரியாரிஸ்ட்டுகள் அந்த திமுக லாபிக்கல் அண்ணா திமுக லாபிக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டால் நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன அச்சத்தில் இருக்கு ஒரு அச்சத்தில் இருக்கிற ஒரு அந்த அச்சத்தில் இருக்கிறது உண்மை அதனுடைய இது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி எந்த நேரத்தில் எதோ பேசணும்னு தெரியாமல் கூட சில ஊடகவியலாளர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் என்ன வல்லலா அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட கேட்டார் அவர் என்ன பெரிய வல்லல் அரை அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசணும் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வகையான லாபிக்கள் இருக்கிறாங்க திமுக திராவிட இயக்க லாபிகள் லாபிக்கல் எப்படின்னா ஒன்று என்னென்னு கேட்டீங்கன்னா திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஆதரிப்பாங்க திமுகவை எதிர்க்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் என்னென்னு கேட்டிங்கன்னா பகிரங்கமாகவே ஆதரிப்பாங்க இப்போ நம்ம அண்டா செஞ்சில் மாதிரி ஆளுங்களும் பகிரங்கமாகவே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஆதரிப்பாங்க அந்த வகையில் தான் மணி அவர்களுக்கு கூட நான் சொல்வேன் அது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் என்னென்னா திமுக உடன்பிறப்புகள் கோபித்து கொள்ள வேண்டாம் அப்படிலாம் வந்து பேசினார் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்டால் தேமுதிக வந்து சரிவில் இருக்கிறதுன்றது உண்மை அது இன்னும் சரியணும்னு நினை நினைச்சு சில பேர் இருக்கிறாங்கன்றது இந்த பொதுவாக வாய்ப்பு இருக்கா சார் தேமுதிக விஜய் பிரேமலதா விஜய் கேட்டீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இப்போது ஆந்திர அரசியல் எடுத்துங்க ஒய்எஸ்ஆர் வந்து இறந்துட்டார் ஆமாம் அவருடைய ஏற்கனவே நம்ம அவருடைய இறப்பை ஒரு தடவை பேசிடுவோம் ஆமாம் அவர் இறந்த பிறகு அப்போ வயசு நான் நினைக்கிறேன் முப்பதுக்குள்ளே தான் இருக்குது யாருக்கு நம்ம ஜெகன்மோகன் ஜெகன் இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தேடும் அப்போ அவர் வந்து என்ன இத்தனை சிறையில் இருந்தார் பதினெட்டு மாதம் சிறையில் இருந்தார் சிறையில் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க இது அவ்வளோதான் ஏன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு பேர் இயக்கம் பேர் இயக்கம் அதில் வந்து ஒரு தலைவராக இருந்தார் மாநில தலைவராக இருந்தார் ஆனால் ஜெகன்மோகன் ரெடி சிறையில் இருந்து வராரு மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரை பாத யாத்திரை நடத்துகிறார் பேரணி பேரணியும் சொல்லுவோம் பாத யாத்திரை நடத்துகிறாரு மிகப்பெரிய அளவு எழுச்சி ஏற்படுது ஆனால் முதல் தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டாவது தேர்தலில் பெற்றார் வந்துட்டார் அப்போது அது வந்து கடுமையான உழைப்பு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வேணாம் ஏன்னா நேரத்துக்கு வந்த கூட்டம் வந்து இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் வராத ஒரு கூட்டம் அது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கிட்டா அடுத்தடுத்த கால அண்ணா காலத்துன்னு சொல்றீங்கன்னா எனக்கு பெரிய அளவில் கூட்டம் பற்றி இன்னும் சொல்ல போனா சினிமா அரசியல் எல்லைகளை கடந்து பல பேர் வந்து ஒரு பொது தலைவர் பொதுத்தலைவர் என்ற அடிப்படையில அவர் பார்த்தாங்க இதை இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தக்க வச்சுக்கணும் ஒரு அனுதாபம் இருக்குது இந்த அனுதாபத்தை வந்து அனுதாபத்தில் வெற்றி பெற்ற கட்சிகள்லாம் இங்கே இருக்குது சரிங்களா அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை சொல்லாமல் அண்ணா திமுக கிடையாது கலைஞரை சொல்லாமல் திமுக கிடையாது அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான திராவிட இயக்க பின்புலங்கள் இல்லாத பெரியார் பெரியார் பெரியாரோ பெரியாரோ அல்லது அண்ணாவோ இவங்களுடைய வந்து பின்புலம் இல்லாத ஒரு கட்சி இது இங்கே மூலதனமே என்னன்னு கேட்டால் மூலதனம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் இங்கே வந்து மிகப்பெரிய பிம்பம் விஜயகாந்த் தான் அப்போ இந்த விஜயகாந்த்ன்ற ஒரு தலைவரை முன்னிறுத்தி அவங்க குடும்பத்தில் இருக்கிற வந்து தீவம் வந்து பிரேமலதாவில் சாத்தியமாக இல்லையோ ஆனால் அடுத்து வரக்கூடிய அவங்க தலைமுறையில் அவங்களுடைய பிள்ளையோ யாரோ வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி பேரணி நடத்தினா நிச்சயமாக அந்த கட்சி இன்னைக்கு பல கட்சிகள் இருக்குல்ல கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அந்த கட்சியோட பெரிய கட்சி ஆகும் ஆனால் பிரேமலதாவால் இது முடியாது சார் ஏன்னா என்னென்னா அதில் ஒரு சிக்கல் இருக்காது வந்து வாரிசு அரசியல் இது அதெல்லாம் வாரிசு அரசியல் பற்றி யாரும் பேசக்கூடாது வாரிசு அரசு பற்றி யாரும் பேசக்கூடாது இன்னொரு தடவை யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுங்க அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது வாரிசு அதுவும் தமிழ்நாட்டை அவனும் எவனும் பேசக்கூடாது தகுதியில் தகுதியே கிடையாது யாருக்கும் இல்லை எவனுக்கும் தகுதி கிடையாது வாரிசு அரசியலும் பேசவே கூடாது நாளைக்கு விஜய் பிரபாகர் வந்தாக்கா அவர் வந்து வாரிசு சொன்னால் பேசக்கூடாது அந்த மாதிரி பேசவே கூடாதுன்றாரு இல்லை ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து கட்சியில் இருந்தப்போவே ஒரு ஆக்டிவாக இருந்தப்போவே அவருடைய செயல்பாடுகள் பெரிய மக்கள் கிட்ட அதுதான் இந்த கேப் இந்த கேப் எதனால் விழுந்தது இவ்வளோ கேப் எதனால் விழுந்துன்னு கேட்டிங்கன்னா தேமுதிக சரிவு எதுனாலும் கேட்டிங்கன்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்துக்கு கொண்டு போகல சில பேர் அந்தமாக வந்து பொதுச்சேராக வந்தபோது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுகிறீங்கிறது எனக்கு தெரியும் மறைவில் நீங்கள் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு சொன்னாங்க அந்த பேச்சு எதனால் வந்தது சில எதிர்ப்புகள் இருக்கு கட்சி மட்டத்தில் சில எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றத பொதுமக்கள் கிட்டேயும் ஒரு சலசலப்பு இருக்கு சார் இப்ப அவங்க பொதுச்செயலர் ஆயிட்டாங்க சரி இதுக்கு முன்னாடி பொருளாளர் இருந்திருக்காங்க கட்சியில் ஆக்டிவா இருந்தப்போ அவங்க செயல்பாடுகள் அந்த அது ஒரு விஷயம் இந்த இடத்துல முக்கியமா நம்ம பேச வேண்டியது பிரேமலதாக்கோ அல்லது விஜயகாந்த் அவர்களே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊடகங்கள் இருக்குல்ல நான்காம் தர ஊடகங்கள் அரசியல் கட்சியை பின்பலமாக கொண்ட ஊடகங்கள் நேற்று வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்களாம் என்னன்னு கேட்டால் ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ணி ஒரு தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு தடவை இந்த வந்து பத்திரிகை கூட்டத்தில் வந்து கடுமையாக பேசுகிறாங்க ஒருமையில் பேசுகிறாங்க அதையே ட்ரோல் பண்ணாங்க இப்போது இந்த மாதிரியான சிக்கலில் வந்து அடுத்து வர நான் சொல்லக்கூடிய பிரேமலதா அவர்களுக்கு விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்றுக்கு பேசுகிறத கூட விமர்சனத்துக்கு உள்ள உள்ளாக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் சமாளிக்கணும்னு சொன்னால் ஒய்எஸ்ஆர் அது ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி வந்து ஒரு தலைமை வரணும் கேட்டால் விஜய் பிரபாகர் வந்து தலைமையேற்ற இளைஞர் அப்படின்ற அடிப்படையில் நிச்சயமாக நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே எல்லாருமே இப்போ இளைஞர்கள் தான் இங்கே வந்து திமுகவை எடுத்துங்க இளைஞர் தான் இல்லையா தான் அது வீரியம் அதிகமாக இருக்கும் இல்லையா மனைவி இல்லை இல்லை இப்போ நீங்கள் இதுக்கு நம்ம எம்ஜிஆருடைய அரசியல் நம்ம இருக்கோம் இப்போ நான் கேட்டால் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அவர்கள் அரசியல் வந்தாங்க ஸோ அப்படிங்களா முடியல இல்லை நிற்க முடியல ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க அப்போது நான் சொல்ல வரும்னு கேட்டால் அதே கட்டத்துன்னு நான் சொல்ல வரல இளைஞர்கள்கிட்ட ஒரு எழுச்சி மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி வரும்னு கேட்டால் ஒரு இளைய தலைமுறை கிட்ட வந்து அந்த பதவி தான் நல்லா இருக்கும் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஜகவில் எடுத்துங்க ஒரு வலிமையான தலைவரா இருக்கிறார் அண்ணாமலை அப்போ இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த இதுலேயும் நான் சொல்கிறேன் இந்த அணி சார் நாளைக்கே ஒரு அணி சார் இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது அஞ்சா சார் கேட்கணுன்னு தோணுது இப்போது யாருமே வந்து கேப்டனுக்காக வெறும் அஞ்சலி சேர்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் கேப்டனுக்காக வந்து குரல் கொடுத்தாரு அண்ணாமலைன்னு சொல்லலாம் அப்போது இவங்களுடைய கூட்டணி கணக்கு அப்படின்றது வந்து நாளைக்கு பாஜகவாக போக வாய்ப்பு இருக்குது சும்மா வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து கண்டிப்பாக என்ன ஏன்னா அதி காங்கிரஸ் தலைவர்கள் பெரிய அளவில் யாருமே வந்து இளங்கல் தெரிவிக்கலை பெரிய அளவில் வந்த மாதிரி தெரியல அதிமுக முகர்ஜி அவர்களுக்கு யாருமே தலைவர்களெலாம் வரவே இல்லை அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு காட்பு காட்டினா மாதிரி தான் எனக்கு இருந்துகிட்டே ஊரில் இருந்துகிட்டே வராத இருந்தவங்களாம் இருக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருந்தே பார்த்தா முக்கியமான அதன் கட்டினா வந்து முதலமைச்சர் போயிருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோக்கால் படி அவங்க வந்து போய் தான் ஆகணும் இல்லையா அப்போது வந்து உதயநிதி அவர்கள் போயிருக்கிறாங்க குடும்பத்தில் கூட போயிருக்கிறாங்க இது ஆனால் ஒரு அரசியல் தலைவர் கொடுக்க வேண்டிய அந்த இது அந்த மரியாதை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து காங்கிரஸ் மிஸ் பண்ணிடுச்சு காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை காங்கிரஸ் யாருமே வரலாம் இரங்கல் கூட வந்து தெரிவித்த மாதிரி இல்லை அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல முக்கியமான வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த இரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீவுத்தடலை மாற்றணும்னு சொன்னார் இல்லையா அந்த ஸ்பீச்சையும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வருகை கிட்டத்தட்ட பிரதமருக்கு சமமான ஒரு பதவி அதை நம்ம அப்படி பார்க்கும்போதுன்னா எதிர்காலத்தில் இவங்களுடைய அரசியல் வந்து தேமுதிகோட அரசியல் வந்து பாஜகவோட சேரக்கூடிய அளவில் இருக்குன்றது ஆனால் ஒரு கேள்வி சார் பொதுவாக பாஜக வந்து வெற்றியை நோக்கி தான் வந்து எல்லா தேர்தலையுமே வந்து செஞ்சிட்ருக்கிற அடிப்படையில் தேமுதிக ஏற்கனவே சரிவை நோக்கி போனதுனால இன்னும் பாஜகவுடைய தேசிய தலைமையோட லிஸ்ட்டில் தேமுதிக இருக்கா இல்லை நிச்சயமாக இந்த விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் இருந்ததுனால தேமுதிகால இப்போ ஒரு வலிமையான ஒரு இப்போ வந்து தே பிரேமதா பொறுத்த இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவு தான் அங்கே அப்போ ஒரு வலிமையான தலைமை இப்போ தான் நம்ம அந்த கட்சியினர் எடுத்துப்பாங்க சரிங்களா அது வந்து எவ்வளோ தூரம் சோபிக்க முடியும் அவங்களாலன்றது அடுத்த கட்டத்தில் நிறைய ஏன்னா இப்போ எல்லாமே அவங்கள சார்ந்து தான் இருக்குது அடுத்த கட்டம் அப்போது நான் பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கால ஒரு பீரியடில் சொன்னார் இல்லையா கூட்டணி சொல்லும் போது கலைஞர் சொன்னார் ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் கொடுக்குறது ரெடியாக இருந்தார் அப்போது வந்து ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வந்து போய் தலைமை ஏற்றுனார் ஆனால் அந்த டைமில் வந்து பேசும்போது பழம் நழுவி பாலில் விழும் கூட சொன்னார் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் இருக்கிறார் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து ஏறக்குறைய வந்து பாஜக தான் பழம் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகா அதனால் என்னுடைய பார்வையில் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சொல் வந்து கலைஞர் தீர்க்க நான் என்ன நிச்சயமா என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் நிச்சயமா வந்து இந்த இனிமேல் வந்து ஒரு உறுதியான முடிவு எடுப்பாங்க தேசிய கட்சியை நோக்கி தான் இவங்களுடைய தேமுதிகோட பயணம் இருக்கும் ஒரு தெளிவு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அது ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் சார் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து வெற்றியை நோக்கி பயணப்படும் பொழுது ஒருவேளை தேமுதிகளோட செல்வாக்கு அதிகமாக முதல்ல அவங்க ஏன் அந்த பலன் அனுபவிக்கணும்னு முன்னாடி வர முடியாது ஏன் பாஜக கூட தான் அவங்க போகணுமா ஏன் அவங்க ஏன் கட்சியோட வலிமைன்னு ஒன்று இருக்குல்ல வாக்கு சதவீதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம வாய்ப்பாக கூட இருக்கட்டும் கடந்த காலத்தில் அவன் எட்ட பர்சன் வரைக்கும் போயிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலாம் வரைக்கும் இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் எப்படி அவங்களோட வாக்கு சதவீதம் பார்த்து இரண்டு கட்சிகளாலும் எதனால் வந்து ச வந்து புறக்கடிச்சிட்டாங்க அதை முதல்ல கணக்கெடுங்க இப்போது அண்ணாதிமுக திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்களை வந்து கூட்டணிக்கு செயலர் தான் இவங்களை இவங்கள உண்மை கடந்த காலத்தில் அப்போ அப்படி உதாசனப்படுத்தவங்க கிட்ட போயிட்டு போய் வந்து ரெண்டு சீட்டும் நாலு சீட்டும் எதுக்கு இருக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமையணும்னு சொன்னா ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கணும் பாஜக தேமுதிக வந்து பாஜக வந்து கூட்டணி சேரணும்னு ஏன் நினைக்கணும் ஒரு தேசிய கட்சி இப்போ நான் கேட்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா பாஜக தேமுக போய் தேமுதிக போய் சேர்றதுதான் சரியான ஒரு கூட்டணியா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையில வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது தேமுதிக போகும்போது பார்த்தோம்னா இன்னும் சில கட்சிகள் வந்து அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஏன் கேட்கிறேன்னா இப்போ இப்போ பாஜக வந்து தனித்து தான் போட்டியிட போதுன்னு பொழுது இப்போ தேமுதிக இருக்கிறது வந்து இன்னும் பல கட்சிகளை வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இன்னும் சில கட்சிகள் எப்படியும் முரண்படும் சரிங்களா அடுத்தடுத்து திமுகவுடைய அந்த கூட்டணியை எந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் நான் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கு சார் இப்போ போகிறதுனாலையும் வந்து தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கும் அடுத்த கட்டத்துக்கும் இது பயன்படும் அப்படின்னு கண்டிப்பாக பயன்படும் ஒரு தேசிய அளவில் இப்போ நான் கேட்குறேன் இப்படி நீங்கள் சொல்லுங்களேன் காங்கிரஸ் என்ன வாழுது தமிழ்நாட்டில் ஏன் திமுக வந்து வந்து ஒண்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் வெறும் அஞ்சு சதவீதம் ஓட்டு வச்சுருக்காங்க அவங்க கேட்குற சீட்டை கொடுத்துக்கள் ரெடியாக இருக்கிறாங்க ஏன் என்ன நான் கேட்குறேன் ஆனால் இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சரி விதான வச்சிக்கலேன் இவங்களுடைய அடுத்தடுத்த பேச்சுக்கள் மூலமாக வந்து காங்கிரஸ்க்கே வந்து ஒரு பின்னடைவு தான் ஏற்படுது ஆனாலும் இவங்க என்ன கேட்டால் காங்கிரஸ் வந்து ஏன் சேர்த்து இழுத்து பிடிக்கிறாங்க தேசிய கட்சி ஒரு பல வாய்ந்த ஒரு தேசிய கட்சியே வந்து இருந்தால் அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தானே பாஜகவோட இவங்க சேரும்போது தேமுக சேர்ந்தது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அது அது வந்து பார்த்திங்கன்னா அது அதில் வந்து நீங்கள் வந்து சித்தாந்தத்தெலாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது இங்கே தேர்தல் கூட்டணி தான் ஆனால் சார் இந்த முடிவை தீர்க்கமாக வந்து பிரேமலத்தை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்திலே பல தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது இந்த முறை அந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்துவாங்களா அப்படி நீங்க சொல்லும்போது வேற வழி இல்லை இல்ல வேற வழி இல்லைன்றது புரியுது சார் ஏன்னா போன தடவை வந்து திமுக கூட்டணிக்கு போயிருந்தா வெற்றி பெற்று நினைக்கும் போது தவறான வழி சூஸ் பண்ணும் போது இந்த தடவையும் சரியான வாய்ப்பை பயன்படுத்துவாங்க இல்ல தவறான வழிக்கு போவாங்க சரி தவறுன்னே பார்க்க முடியாது இப்ப தேசிய கட்சியோட வந்து கேட்டா பாஜக காங்கிரஸ் வந்து இவங்களை வந்து எந்த வகையிலயும் இந்த இந்த இறப்பு நிகழ்ச்சியில துக்க நிகழ்ச்சியிலேயே அவங்க வந்து சரியான முறையில் வந்து துக்கம் தெரிவிச்ச மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்ல அதை ஒட்டி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொன்று இரண்டாவது கேளுங்க வந்து திமுகவும் அதிமுகவும் இவங்களுக்கு புறந்தெல்லி இருக்கு இல்ல தவறுக்குள்ளே போல சார் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பாஜக போறதுன்றது அவங்களுக்கு ஒரு சரியான நல்ல வாய்ப்பா இருக்கும் போது அந்த சரியான வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா போவாங்களா எனக்கு நான் நான் நினைக்கிறது வந்து கண்டிப்பா இந்த முறை வந்து ஒரு உறுதியான முடிவு எடுத்து இந்த புறம் கண்டிப்பா ஏன்னா வந்து தேசிய அரசியல் சார்ந்தது பிரதமர் நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பா இவங்க வந்து இப்படி பாக்குறீங்க அண்ணாமலைன்ற ஒரு வலிமையான தலைவர் மோடின்ற ஒரு வலிமையான தலைவர் நிர்மலா சீதாராமன் அவருடைய வருகை இதெல்லாம் நீங்கள் ஒத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்க இணைச்சி இணைச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து தேமுதிக வந்து அவங்களுடைய பயணம் வந்து இந்த முறை வந்து அவங்க தவற விட மாட்டாங்க மறுபடியும் இந்த லோக்கல் கட்சிகளோடு சேர்ந்து திமுகளோட வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திமுக போய் அணிசாரத்துக்கு இவங்க வந்து போக மாட்டாங்கன்றது உறுதியாக நான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது இறப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து சூழ்நிலைகள் மாறும்போது விஜயகாந்தாவுக்குனா கண்டிப்பாக வந்து தேசிய கட்சியோடு போவாங்க அந்த தேசிய கட்சி வந்து காங்கிரஸ் நிச்சயமாக இவங்க போக மாட்டாங்க பிஜே பிஜேபியோடு போவாங்க அதுக்கான பிஜேபியோட அணிசாரத்துக்கான அந்த அச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் இவங்க வந்து பார்த்திங்க சொல்லலாம் என்ன ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு யார் வேணால் வரலாமேன்ட்டு இங்கே வராதவங்களை பற்றி தான் கேள்வி இப்போ வந்திருக்கிறவங்க ஒரு பிஜேபியில் வந்து முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை இங்கே லோக்கல்ல இருக்கிற அண்ணா திமுக திமுக ஒரு வெறுப்போடுதான்னு கேட்கும் வரலன்னா ஒரு பிழையாயிடுமே அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் மற்ற தலைவர்களை சொல்கிறேன் கடந்த காலத்தில் மோடி அவர்களுடைய பதவியேற்புக்கே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அழைச்சிருந்தாங்க ஆமாம் அதனால் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் இது நான் என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் பிரேமலதாவில் வந்து சரியான முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க பிஜேபியோட அனுசாரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு பலித்தந்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி சார்